அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். பல அற்புத தகவலோடு உங்களுக்காக ஓடி வந்திருக்கேன். இன்றைக்கி நிறைய தகவல்கள். ஜெலன்ஸ்கி வந்து ஒரு 4 கட்ட திட்டங்களை வந்து பைடன்கிட்ட கொடுத்துட்டார். இந்தாங்க படித்து பாருங்கள். இதெல்லாம் பிளான் 1, பிளான் 2, பிளான் 3, பிளான் 4, அதாவது பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சின்னு சொல்லுவாங்கள்ல, இந்த மாதிரி 4 திட்டங்களில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். அந்த திட்டத்தை அமல்படுத்தினா உடனடியாக ரஷ்யா நம்மக்கிட்ட ஓடி வந்து விழுந்துடுவாங்க. கொஞ்சம் பார்த்து செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப சீரியஸான ஒரு திட்டங்கள், அமைதி ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற மாதிரியான அந்த திட்டங்கள். முதல் தகவலே அதிர்ச்சிகரமான தகவலாக இருக்கும் உங்களுக்கு. இரண்டாவது தகவல், ரஃபா எல்லை பகுதிக்குள்ளார பிணைய கைதிகள் ஒருத்தர் வந்து மீட்டு எடுத்திருக்காங்க. இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் மீட்டெடுக்கிறது மட்டும் இல்லாமல் பல அதிர்ச்சி தகவலும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே நடந்த சம்பவங்களையும் நம்ம பார்த்துடலாம். மூன்றாவது, சீனாவுடைய அதிபர் அவர்களை பார்க்குறதுக்காக அமெரிக்கா தரப்பு ஜாக் ஷலிவன் அவர்கள் வந்து அங்கே போயிருக்கிறாரு. இப்போதைக்கு வந்து வாங்கி அவர்களை பார்த்துருக்காங்க. ஸோ இரு துருவங்கள் இணைகிறது. இந்த இரு துருவங்கள் இணையும் போது என்ன அங்கே பேசிக்கிறாங்க அப்படின்றதே பார்த்துடலாம். மிக முக்கியமான அரசியல் நிகழ்வுகளை நோக்கி இந்த வீடியோ பதிவுகளும் நம்ம நுழைய போகிறோம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ளே பார்த்துக்கோங்க. நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆலோசனை கொடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், எப்போ நாங்கள் எதுக்குப்பா கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த வீடியோ பதிவுகளை போகிறதுக்குள்ளே அப்படின்ற ஒரு சந்தேகம் வரும். என்ன திடீர் திடீர்னு திருப்பு முனைகள் வரும், அதை ஒரு சிலரால் தாங்கிக்க முடியாது இல்லையா. அதனால தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. சரி, மிக முக்கியமான நிகழ்வு, நம்ம வளவளம்லாம் பேச விரும்பல. இன்றைக்கெல்லாம் வந்து டைரெக்டாக என்ன விஷயம் டக்கு டக்குன்னு அடிக்க போகிறோம். இன்றைக்கி மிக முக்கியமான பதிவு, குறிப்பாக இஸ்ரேல் காசானுடைய விஷயம் பேச போகிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல விஷயத்தோடு ஆரம்பிச்சிடலாமே. ஏன்னா ரஷ்யா உக்ரைன் பேச்சுவார்த்தை ஆல்மோஸ்ட்டு முடிச்சிருவோன்ற மாதிரி தான் ஜெலன்ஸ்கி தரப்பில் சொல்லியிருக்காங்க. ஏன்னா நேற்றைய ஒரு அதிரடி அறிவிப்பு ஒன்று கொடுத்துருந்தார் இல்லையா, கிரீமியா பகுதியிலிருந்து ரஷ்யா ஒட்டுமொத்தமாக அந்த எல்லை பகுதியில் ஆக்கிரமிக்கப்பட்ட எல்லை பகுதியிலிருந்து ரஷ்யா அந்த பக்கம் ஜம்ப் பண்ணி போயிட்டு கை கட்டி எங்கிட்ட மன்னிப்பு கேட்டு அந்த எங்கள் ஜெயிலில் வந்து சரண்டர் ஆகிட்டார்னா, யார் புட்டின் அவர்கள் சரண்டர் ஆகிட்டு ஒரு 500 பில்லியன் பணத்தையும் கொடுத்துட்டார்னா நாங்கள் ஒத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி நேற்று சொன்னாங்க இல்லையா. இப்போ இன்னொரு மிகப்பெரிய ஒரு அதிரடி திட்டங்கள் இறக்கியிருக்கிறாங்க. குறிப்பாக பைடன் அவர்கள்கிட்ட வந்து இந்த அந்த ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க. ஐயா, நீ ஏதாவது ஒன்று இந்த பிளான் ஏ, பிசிடி ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுங்கள், நம்ம சீக்கிரம் முடிச்சிடலாம், ரொம்பலாம் வளவலாம் இல்லை, இருக்க விரும்பல, நவம்பருக்குள்ளே முடிச்சுக்கலாம் ஐயான்னு இருக்காங்க. அந்த மாதிரியான பிளான் என்ன உங்களுக்காக பிரத்யேகமாக காட்டியிருக்காங்க. குறிப்பாக ஜெலன்ஸ்கி பேசினது சம்பவ நம்பர் பிளான் ஏ அப்படி ஒன்று என்ன அப்படின்னா, இந்த கிரிக்ஸ் ரீஜியனில் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான காம்பவுண்ட் தேவைப்படுது, அதனால் கொஞ்சம் கிரிக்ஸ் ரீஜியனில் அதிரடியாக உள்ள நுழைஞ்சோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடுவாங்க, விழுந்தடிச்சிட்டு ஐயா எங்களை விட்டுருங்கன்னு கேட்டுருவாங்க. ரெண்டாவது காம்போனன்ட் என்ன அப்படின்னா, உக்ரைனுடைய ஸ்ட்ராட்டஜிக் பொசிஷனை வந்து குளோபல் செக்யூரிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஒட்டுமொத்தமாக எல்லா நாடுகளும் இணைந்து பாதுகாத்து அரவணைத்து ரஷ்யாவை திருப்பி அடிப்பதற்கான திட்டங்கள். மூன்றாவது திட்டங்கள் பவர்ஃபுல் பேக்கேஜ், அதாவது பவர்ஃபுல் பேக்கேஜ் அப்படின்னா உக்ரைனை வளர்ப்பதற்கான ஒரு பவர்ஃபுல் பேக்கேஜை எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் இந்த வார முடிவுக்கு கொண்டு வருவதற்கான டிப்ளமேட்டிக் ஒரு திட்டமாகவும் எடுத்துக்கலாம். நான்காவது திட்டங்கள் எக்கனாமிக், பொருளாதார ரீதியாக ரஷ்யாவை அடி அடி அடித்து தும்சம் பண்ணி தூளாக்கிட்டு எங்களுக்கான அமைதி மார்க்கத்தை நீங்கள் ஈஸியாக உருவாக்கலாம். இந்த 4 திட்டத்தில் பொருளாதார தடையை வலுவாக போடுறீங்களா, இல்லை ஒட்டுமொத்த நாடுகளும் ஒன்றாக இணைந்து எங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் வளர்த்தி நீங்கள் வந்து உக்ரைனை தடுத்து நிறுத்திக்கிறீங்களா, அதாவது எப்படி சொல்கிறாருன்னா இப்போ எல்லா நாடுகளும் நிறைய நாடுகளை வந்து செக்யூரிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் சைன் பண்ணியிருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் ஓடி வந்து எங்கள் நாட்டை பாதுகாத்துட்டிங்கன்னா கூட ஈஸியாக அவங்க ஆட்டோமேட்டிக்காக இப்போ ரஷ்யா உள்ளே வரமாட்டாங்க. ஐயோ, அவங்களாச்சே வெஸ்டர்ன் நாடுகள்லாம் ஒட்டுமொத்தமாக உள்ளே வந்துட்டாங்கன்னா நம்மளால் அடிக்க முடியாதா, எதுக்கு வம்பு நம்ப அமைதிக்கு போயிடலாம் அப்படின்னு நினச்சிடுவாங்க. அப்படி இல்லையா, கிரிக்ஸ் ரீஜியனில் இன்னொரு ஆப்ஷன் கூட கேட்டிருக்காங்க. நீங்கள் வாயில் மட்டும்தான் சொல்லியிருக்கீங்க, தொடர்ந்து உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய அதிநவீன ஆயுதங்களை தாக்குதல் நடத்துக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக எழுத்துப்பூர்வமாக இன்னும் வரல, அது கொஞ்சம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நாங்கள் கிரிக்ஸ் ரீஜியன்லேருந்து பெரிய அளவுக்கு உள்ளே நாங்கள் தாக்கல் நடத்தணும் அப்படின்னாவே அவங்க ஆட்டோமேட்டிக்காக பயந்துடுவாங்க. அப்புறம் ஓடி வந்து நம்மக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துவாங்க, அப்போ நம்ம பிடிச்சிக்கலாம் ஒரு படி அப்படின்னு இந்த பிரத்யோக திட்டங்களை வகுத்து கொடுத்துருக்குறாங்க. வகுத்து கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இதை சூஸ் பண்ண வேண்டியது பைடன் அவர்கள் தான். அவர் நல்லபடியாக சூஸ் பண்ணி இப்போ கிளி இந்த கூண்டு கிளியிலேருந்து கிளியை திறந்து விட்டுன்னு கிளி வெளியே வந்து பார்க்கும், எந்த சீட்டு எடுக்கலாம், பிளான் ஏ எடுக்கலாமா பிளான் பி எடுக்கலாமா அப்படின்னு எந்த பிளான் அவர் எடுக்க போகிறாரு தெரியல பைடன் அவர்கள். அது வரைக்கும் இந்த உலகம் கொஞ்சம் பதைப்பதைப்பாக தான் இருக்கும். ஏன்னா ரொம்ப மிகப்பெரிய திட்டங்களை தீட்டி இருக்கிறாங்க. நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க,
இந்த திட்டங்கள் வந்து செயல் கண்டிப்பாக வெற்றி பெறும்னு ஜெலன்ஸ்கி அவர்கள் இன்றைக்கி செய்தியாளர்களை சந்திக்கும் போது எல்லாருமே ரொம்ப சீரியஸாக இருக்கும்போது நம்ம மட்டும் என்ன இங்கே சிறப்பு செய்தியாக சொல்கிறோம், சிறப்பு செய்தியை சொல்லிகிட்ருக்குறோம், அதையும் நான் ரொம்ப சீரியஸாக சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் நம்ம எப்படி சொன்னாலும் ஜோக்காக எடுத்துக்கிறீங்க, இந்த டைம்லாம் அப்போல்லாம் கிடையாது, ரொம்ப சீரியஸாக ரொம்ப என்ன சொல்கிறேன்னு தெரியல, ரியாக்ஷனோட தான் சொல்கிறேன் நான். உங்களுக்கு இன்னொரு சிறப்பு செய்தி கூட பாருங்கள், நம்ம தந்தி டிவி கூட என்ன போட்டிருக்கான்னு நீங்களே பாருங்கள், சட்டென புதினுக்கு ஃபோன் போட்ட மோடி, இதுதான் ஆப்ஷன், முடிஞ்சு போச்சு உங்களுக்கு, டக்குன்னு ஃபோன் போட்டாராம், ஏங்க புடின் உங்களுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான், பார்த்து தான் சீக்கிரம் அமைதிக்கான பேச்சுவார்த்தையில் முடிங்க. நான் என்ன இதற்கு முன்னாடி புடின் அவர்கள்கிட்ட பேசுகிறதுக்கு முன்னாடி மோடி அவர்கள் இவர்கிட்ட பைடன் அவர்கள்ட்ட பேசினாங்க, பைடன் அவர்கள் வந்து பாராட்டு மலையில் தள்ளிட்டார், மிகப்பெரிய ஒரு அற்புத காரியங்களை செஞ்சுருக்கீங்க, யாருமே போலந்து உக்ரைனுக்கு வந்து இந்தியா சார்பாக போனதெல்லாம் அருமை அற்புதம், கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு டிஸ்டன்ஸ் அவங்கக்கிட்ட மெயின்டைன் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னதாக ஒரு சில ஊடகங்களும், இன்னொரு சில ஊடகங்கள் வந்து வேலு விதமாக பேசப்பட்டதாக அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க அடித்து விடுவாங்க. என்ன என்ன கண்டென்ட் அவர்கிட்ட பேசினாங்க, ஒரு சில முக்கியமான விஷயங்கள் பேசப்பட்டதாக சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் அவங்கவுங்க யுகத்தின் அடிப்படையில் ஆளாளு கொண்டு எழுதுவாங்க, அது அந்த பக்கம் அந்த செய்திகளாக இருக்கட்டும். அதை தாண்டி ஜெலன்ஸ்கி இது மாதிரிலாம் சப்மிட் பண்ண போகிறாரு, அதனால் ஏதோ ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள், அமைதி கொண்டு வாங்க, அமைதி மார்க்கம் மட்டும்தான் இந்தியா விரும்புது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம், மிக நல்ல விஷயந்தான். இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிவிட்டு இந்த வீடியோ பதிவை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம், இப்போ தான் வீடியோ பதிவை ஸ்டார்ட் பண்ணுறீங்களான்னு நினைக்கிறீங்க நீங்கள், கிட்டத்தட்ட நான் முன்ன சொன்ன பதிவிலே உங்களுக்கு கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆகிட்டுக்கும், வெடிஞ்சதுனாவே அமைதி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குன்னு. ஒரு வாரத்தில் உக்ரைன் ரஷ்யாவோட பிரச்சனை அமைதி ஏற்பட்டு இந்த பூ உலகில் ரொம்ப அமைதியாக திரும்புவதற்கு வாய்ப்புகள் இருக்குது, அந்தளவுக்கு பிளான் ஏபிசிடி வகுத்து வச்சுருக்கிறாங்க. இன்னொரு உங்களுக்கு பிளான், ஒரு ரொம்ப நிறைய பேத்துக்கு அதிர்ச்சியாக இருக்கும், செப்டம்பர் 1ஆம் தேதி இருக்கு இல்லையா, செப்டம்பர் 1ஆம் தேதிக்கு மேலே சிவப்பு கொடிக்கு வேலை வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, மறுபடியும் ஈரான் வந்து செப்டம்பர் 1க்கு மேலே ஒரு சில பகுதிகளில் வான்வெளியில் எந்த விமானங்களும் பறக்கக்கூடாது. எப்போ தான் எண்டு டேட் சொல்கிறீங்க அப்படின்னா, நோ எண்டு டேட், அது 2100 வரைக்கும் இருக்கலாம், 2200 வரைக்கும் கூட இருக்கலாம், ஏன்னா நோ எண்டு, நாங்கள் சொல்கிற வரைக்கும் அது எண்டே கிடையாதுன்ட்டாங்க. அப்போ ஊடகங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆஹா மறுபடியும் சிவப்பு கொடிக்கு வேலை வந்து விட்டது, செப்டம்பர் 1ஆம் தேதி தேதியை குறித்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஆர்ப்பாட்டங்கள்லாம் நடந்திருக்கிறது. நான் அதை அப்புறம் சொல்கிறேன், ஏன்னா இப்படியே நம்ம கடந்துட்டோம்னா நான் சொல்ல வந்த செய்தியை, நான் ரொம்ப முக்கியமான செய்தி சொல்லுவதற்காக தான் நான் இங்கே ஓடோடி வந்த அவசரமாக ஓடோடி வந்து மூச்சு வாங்கி பேசுவதற்கான காரணமும் அதுதான். என்ன காரணம் அப்படின்னா, குறிப்பாக ராஃபா எல்லை பகுதியில் தொடர்ந்து இஸ்ரேல் வந்து கிரவுண்ட் ஆப்ரேஷன் நடத்திட்டு இருக்காங்க இல்லையா, அந்த கிரவுண்ட் ஆப்ரேஷனில் பர்டிகுலர் ஒரு ஹாஸ்டேஜ், அதாவது பக்கத்தில் வீடியோ பதிவுலாம் பார்த்துக்கோங்க, ஒரு சில வீடியோ பதிவுகள்லாம் இருக்கும், நான் அது என்ன அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் உங்கள்கிட்ட கொடுக்குறேன். அவர் பேர் வந்து குவைத் ஃபஹான் அல்காடி. அல்காடி அவர்கள் வந்து 52 வயசு, ஒட்டுமொத்தமாக IDF என்ன சொல்கிறாங்க, அதாவது இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அதனுடைய படைகள் உள்ள நுழையும் போது ஆஸ்டேஜியை விட்டுட்டு அவங்க போயிட்டாங்க, அதனால் அவர் அங்கேருந்து எங்களை நோக்கி ஓடி வந்தார், அவங்கள நான் மீட்டு கொண்டு போயிட்டு மருத்துவமனையில் சேர்த்தணும், மருத்துவமனையில் கொஞ்சம் உடல்நிலையெல்லாம் சரியாக தான் இருக்குன்ற மாதிரி அவர் முதல்ல மீட்ட வீடியோ பதிவும் இதெல்லாம் தான் போட்டிருந்தாங்க. இந்த தரப்பில் அவங்க தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர் வந்து இப்போ மக்களோட மக்களாக ஆஸ்டேஜியஸாக வச்சுருக்கும் போது அங்கேருந்து தப்பிச்சு ஓடிட்டார் அவரவே, இது வந்து IDFலாம் மீட்கல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. IDF வந்து எங்களோட சின்பெட் ஆப்ரேஷன், சின்பெட் ப்ளஸ் IDF இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் இரண்டும் நடத்திய தாக்குதலில் அவங்க பயந்து போனதின் விளைவாக தான் இவர் அங்கேருந்து தப்பிச்சு பயந்தார் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இது எந்த ஆங்கிளில் நம்ம பார்க்கலன்னா, கிட்டத்தட்ட இது 4லிருந்து 6வது வீரர் அப்படின்னு நினைக்கிறேன், 6வது ஆஸ்ட்ரேஜியஸை நேரடியாக மீட்டிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக 108 பேர் பக்கம் இருக்கிறாங்க, இதுவரை 37 பக்கம் வந்து இறந்ததாகவும் சொல்லப்படுகிறது, அதாவது பிடிச்சிட்டு போன பிணைய கைதிகளில். இது மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக பார்க்கப்படுது. இந்த திருப்பு முனையெல்லாம் தாண்டி எல்லாத்துக்கும் ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸ் என்ன தெரியுங்களா, மீட்கப்பட்ட அல்காடி அவர்கள் வந்து இஸ்லாம், அதுதான் பெரிய ஒரு ஷாக்கிங்கு. ஆக்சுவலாக அவர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அது கோஸ்ட் கார்டு மாதிரி அந்த பணியில் இருந்திருப்பார் போல, 52 வயசு. அவர் வந்து மீட்டுறதில் இல்லை, என்ன ஷாக்கிங்னா, அவர் வந்து இஸ்லாம், அவர் ஜூஸ் கிடையாது, அவர் இஸ்லாம் அவர், இது பெரிய ஒரு ஷாக்கிங். சரி, இதுக்கான விளக்கங்கள் இதுக்கப்புறம் எதாவது கொடுக்குறாங்களான்னு பார்க்கலாம். ஒன்று, இரண்டாவது விஷயம் என்னென்னா, அவங்க ஃபேமிலி சார்பாக பேட்டியெல்லாம் கொடுக்கும்போது, நாங்கள் ஒரு நியூ பார்ன் பேபி, எங்கள் வீட்டில் பிறந்த ஒரு குழந்தையாக நாங்கள் நினைக்கிறோம், காரணம்னா நாங்கள் இது வரைக்கும் நாங்கள் உயிரோடு வருவார் நாங்கள் நினச்சி பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய தம்பிங்கெல்லாம் வந்து கண்ணீர் மல்க பேட்டி கொடுத்தது, அப்படியே அந்த வீட்டுக்குள்ளே ஓடி போய், வீட்டுக்குள்ளேனா அந்த மருத்துவமனைக்குள்ளே ஓடி போய் பார்த்தது எல்லாமே ஒரு பரபரப்பான நொடிகள்.
அது எப்படி நம்ம வார்த்தைகளால் சொல்ல முடியாதுல்ல, அந்த மாதிரியான விஷயங்கள் அந்த இடத்துல நடந்தது. தொடர்ந்து இஸ்ரேல் தரப்பில் அடுத்தடுத்து நெதன்யாகு அவர்கள் பேட்டி கொடுத்துருக்கிறாரு. அடுத்தடுத்த தலைவர்லேருந்து மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ். ஸோ ஒரு சின்பெட் ஆப்ரேஷன் கரெக்டாக நோக்கி போயிட்டுருக்கு. அப்போ ஹாஸ்டேஜஸ் மக்களோடு மக்களாக இருக்கிறாங்க, அதை மீட்டே தீருவோம். அப்போ எங்களுடைய பாத் வந்து கரெக்ட், நாங்கள் போகிறது வந்து கரெக்ட் அப்படின்ற மாதிரி வந்து நெதன்யாகு அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இது அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நிகழ்வு பெரிய விஷயம் ஒன்று. இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, காசாவுக்குள்ளார மறுபடியும் தாக்குதல் அதிகமாக இருக்காங்க. இன்று ஒரு நாள் மட்டும் பார்த்தோன்னா 17 காசா மக்கள் வந்து கொல்லப்பட்டிருப்பதாகவும், அதாவது செவ்வாய்க்கிழமை மட்டும் கொல்லப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இன்னும் தொடர்ந்து தாக்குதலையும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள், கொஞ்சம் கூட கேப்பெல்லாம் விடலை அப்படின்ற ஒரு விஷயம். இதில் இன்னொரு மேஜரான திருப்பு முனைன்னா, வெஸ்ட் பேங்க் பகுதியை பற்றி நான் நிறைய தடவை உங்கள்கிட்ட வரைபடத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வெஸ்ட் பேங்க் பகுதியில் டல்காரம் அப்படின்ற ஒரு கேம்புக்குள்ளார அதாவது ரெஃப்யூஜி கேம்ப்னு சொல்லுவாங்க, அந்த ரெஃப்யூஜி கேம்புக்குள்ளே ஒரு சில தாக்கல் நடத்தப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. அந்த தாக்குதல் நீங்கள் புகைப்படத்தில் பார்க்குறீங்கள, இந்த புகைப்படத்தில் வந்து 5 பேர் வந்து இறந்த படமாகவும் சொல்லப்படுகிறது. இந்த 5 பேர் வந்து இஸ்ரேல் தரப்பில் எங்களுடைய தேடப்படக்கூடிய நபர்கள் இவங்க அப்படின்றாங்க. அவங்க தரப்பில் இதில் 2 பேர் வந்து சமீபத்தில் தான் ஆஸ்திரேலியஸாக, அதாவது பிணைய கைதின்னு இல்லை, விசாரணைக்காக பிடிச்சிட்டு போயிருந்தாங்க இஸ்ரேல் தரப்பில், அதுக்கப்புறம் வந்து விடுவிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஈரானுடைய பத்திரிகைகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுவரை ஹெஸ்புல்லா நடத்திய தாக்குதலில் 2150 இஸ்ரேலினுடைய சோல்ஜர்ஸ் பக்கம் வந்து ஊண்டுடாயிருக்காங்கன்னு இருக்காங்க. ஹமாஸ் தரப்பில் ஒரு 750 இஸ்ரேலினுடைய சோல்ஜர்ஸ் இறந்தே போயிருப்பாங்கன்ற தகவல் நம்ம நேற்று பார்த்தோம். இந்த 2 தகவலும் ஈரான் தரப்புலையும் காசா தரப்புலையும் வந்து சொல்லியிருக்காங்கன்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸோடு நம்ம உள்ள நுழைஞ்சது என்னென்னா, செப்டம்பர் 1 தேதி குறிச்சிட்டாங்க அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா, அந்த செப்டம்பர் 1 இன்னொரு செக் பாயிண்ட் இருக்குது. என்ன அப்படின்னா, ஈரானுடைய சுப்ரீம் லீடர் அயதுல்லா காமெனி அவர்கள் ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம கிட்டே இருக்கக்கூடிய ஏஐ டெக்னாலஜியை நம்ம பெரிய அளவுக்கு வளர்த்த வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது. அதே சமயத்தில் மறுபடியும் நியூக்ளியருக்கான பேச்சுவார்த்தை அமெரிக்கா கிட்ட நம்ம தொடங்க போகிறோம் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாங்க. எப்படி இது, செப்டம்பர் 1 டேட் குறிச்சிட்டாங்க, ஆனால் சுப்ரீம் லீடர் அயதுல்லா காமெனி அவர்கள் வந்து இப்படி சொல்கிறாரு, இல்லை இல்லை மறுபடியும் நம்ம பேச்சுவார்த்தையை நம்ம தொடங்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தாக்குதலை நடத்துவதற்காகவா, இல்லை இதை வைத்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான திட்டங்களா அப்படின்றத நம்ம இன்னொரு ஆங்கிளில் பார்த்துடலாம். அப்போ அந்த குறிக்கப்பட்ட தேதி அப்படின்னா அது பக்கத்தில் ஒரு க்வெஸ்சன் மார்க்கை போட்டுக்கோங்க. இருந்தாலும் வரைபடங்கள் என்ன சொல்ல வருது அப்படின்னா, நீங்கள் பார்க்குறீங்கள இந்த புகைப்படங்கள் வரைபடங்கள் எதனால் எடுத்துக்கலாம், இதில் வந்து ஒட்டுமொத்தமாக மிடில் ஈஸ்ட் பக்கத்தில் அமெரிக்கானுடைய தியோடர் ரூஸ்வெல்ட் கப்பலாக இருக்கட்டும், ஆப்ரஹாம் லிங்கனாக இருக்கட்டும், இல்லை ஜார்ஜ் வாஷிங்டனாக இருக்கட்டும், 1, 2, 1, 2 இருக்குல்ல, இது ரெண்டு அங்கேயும் நிறுத்த வச்சுருக்காங்க. இதில் இந்த செவப்புகளெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து டெப்ளாய்டு அங்கங்கே நிறுத்தி வச்சுருக்காங்க பாதுகாப்புக்காக. ப்ளூ கலர்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ஆக்டிவாக இருக்காங்க, ஆக்டிவானால் இந்த பக்கம் அந்த பக்கம், திடீர்னு இந்த பக்கம் போனால் போவாங்க அந்த பக்கம், ஒரு மாதிரி மூவிங்லேயே இருப்பாங்க. ரெட் கலர்லாம் வந்து மெயின்டெனன்ஸுக்காகவும் ட்ரைனிங்காகவும் நிறுத்தியிருக்கிறாங்க அமெரிக்கா கிட்ட. ஸோ இதுதான் நம்ம கிளியராக சொல்ல முடியும். அது இல்லாமல் பச்சை கலர் இன்னொன்று கூட என்ன சொல்லலான்னா, ரெட்டி பொசிஷன் அப்படின்னு சொல்ல முடியும். ஒன்றே ஒன்று மட்டும் என்னென்னா, சி ட்ரையல் இருக்குது, அது வந்து அமெரிக்கா கிட்ட இருக்குது. இப்போ மெயின் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 2 கப்பலை நம்பியிருக்காங்க, ஒன்று வந்து தியோடர் ரூஸ்வெல்ட், இன்னொன்று ஆப்ரஹாம் லிங்கன் கப்பலும் அதே பொசிஷனில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதில் மிகப்பெரிய ஒரு மேஜர் ட்ராபேக் என்ன இஸ்ரேலுக்கு அப்படின்னா, இஸ்ரேல் ஒரு 7 நாளைக்கு முன்பு ஒரு 40-50 பேருங்க, அதாவது விசாரணைக்காக பிடிச்சிட்டு போன கைதிகளை விடுவிச்சிருந்தாங்க. அந்த வீடியோ பதிவு நான் கிடச்சி ஒரு நாள் கண்டென்ட் ரொம்ப பெருசாக இருக்குது, இடையில் நான் வந்து எடுத்துட்டேன். இப்போ 1/2 நேரம் பேசிட்டேன்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன் அந்த கண்டென்ட், உங்கள்கிட்ட சொல்லியிருக்க மாட்டேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி விட்டுருந்தாங்க ஒரு 40-50 பேர்த்த. அந்த 50 பேர்த்த தனிப்பட்ட முறையில் விசாரணை நடத்தியிருக்காங்க ஹியூமன் ரைட்ஸ், அதாவது ஐநானுடைய ஹியூமன் HRW வந்து விசாரணை பண்ணதில். நிறைய பேர் வந்து கரண்டெல்லாம் கொடுத்து விசாரணை பண்ணியிருக்காங்க. ஒரு சில பெண்களை வந்து வாலண்டரியாக பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் நடத்தியிருக்கிறது, இது வந்து மிகப்பெரிய ஒரு மனித உரிமை மீறல் நிகழ்ந்திருக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு பகீர் குற்றச்சாட்டை இஸ்ரேல் மீது சுமத்தியிருக்கிறாங்க. இது சுமத்துறதுனால இன்னொரு ஆங்கிளில் வந்து பத்திரிகைகள் என்ன எழுதியிருக்காங்கன்னா, சமீப காலமாக கூகுள் ஆட்ஸ் ஃபுல்லாகவே வந்து இஸ்ரேல் வாங்கியிருக்கிறாங்க. அதாவது யுஎன்னுடைய யுஎன்ஆர்டபிள்யூவை பற்றி தவறாக சொல்வதற்கும், அவங்க கேம்பிங்கே ஒட்டுமொத்தமாக இஸ்ரேலுக்கு எதிராக இருப்பதும் சித்தரிப்பதற்காக கூகுள் ஆட்ஸ் வந்து வாங்கியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு இன்னொரு குற்றச்சாட்டுமே சுமத்தியிருக்கிறாங்க. இதையெல்லாம் தாண்டி
மறுபடியும் ஒருத்தர் வந்து ஒரு பிணைய கைதியை பிடிச்சிட்டு போயிருந்தாங்க இல்லையா, ஹமாஸ் தரப்பில் விடுவித்த நபர் நீங்கள் பார்க்குறீங்கள. இவங்களோட பேர் என்னென்னா மோரன் ஸ்டெல்லா ஹியானி. இந்த மோரன் ஸ்டெல்லா ஹியானி ஹியானி அவங்க பேர். இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, கொஞ்சம் என்னை வந்து அப்படி இப்படின்னு கொஞ்சம் சித்திரவதை பண்ணாங்க, ஒரு சில விஷயங்களை டிமாண்ட் பண்ணாங்க. ஒட்டுமொத்தமாக நான் அவங்கள ரிலீஸ் பண்ணாலும் நீங்கள் வந்து இஸ்லாமுக்கு கன்வெர்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் என்னை வந்து ஒரு மாதிரி புஷ் பண்ணாங்க, ரொம்ப ட்ரை பண்ணாங்க. அதெல்லாம் முடியாதனால தான் என்னை வந்து அமுச்சு விட்டுட்டாங்க அப்படின்ற ஒரு பகீர் குற்றச்சாட்டை சுமத்தியிருக்கிறாங்க. பட் நான் இன்னொரு விஷயம் தெரியல சொல்ல விரும்புகிறேன். இந்த நோவா அரங்கமணியரோட வீடியோ பதிவு எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. அந்த செலிப்ரேஷனுக்கான வீடியோ பதிவு ஒரு மாதிரி பிக்னி உடையில் அவங்க டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு ரவிக்குமார் ஆர்கே சேனலில் நான் போட்டிருந்தேன் நினைக்கிறேன். ஒரு நாள் முன்பு நான் போட்டிருந்தில்ல, இன்றைக்கி எக்ஸ்தலத்தில் பயங்கர ட்ரெண்டிங்க, ஒரு பயங்கரமான ட்ரெண்டு, டாப் பொசிஷனில் இருக்காங்க. நானே ஷாக் ஆகியும், என்னப்பா இது, நம்ம ஒரு நாளைக்கு முன்பு போட்ட வீடியோ பதிவு இன்றைக்கி அவ்வளோ ஒரு ட்ரெண்டிங்காக இருந்தது. நோவா அரங்கமணி அவர்கள் வந்து வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்கன்ற மாதிரியும், இப்போ இந்த பிகினி டான்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான மாதிரியும், அங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் கொன்று குவித்ததற்கான காரணம் இங்கே வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்களான்ற மாதிரியும் பல விமர்சனங்களையும் தாண்டி அந்த ஒரு வீடியோ பதிவு பெரிய அளவுக்கு ட்ரெண்டிங்காக இருந்ததை நான் சொல்ல விரும்புகிறேன். நான் இது ஒட்டுமொத்தமாக அங்கே நடந்த நிகழ்வுகள், காசா சார்ந்து பிணைய கைதிகளை மீட்டெடுத்ததுலேருந்து சுத்து ஒட்டுமொத்த நிகழ்வுன்னு எடுத்துக்கலாம். நம்ம இப்போ மிக முக்கியமான நிகழ்வு, நம்ம உக்ரைனுக்குள்ளே போக போகிறோம். உக்ரைனுக்குள்ளே போகும்போது ஜெலன்ஸ்கி அவர்கள்கிட்ட கேட்குறாங்க இன்றைக்கி, ஐயா நீங்கள் வந்து இப்போ கிரிக்ஸ் ரீஜியன் ஆப்ரேஷனில் கூட பிளான் ஏ பி சிடின்னு கொடுத்துருக்கீங்க இல்லையா, அதில் ஒவ்வொரு பிளானாக நீங்கள் எப்படி செயல்படுத்துவீங்கன்னு ஏதாவது உங்கள்கிட்ட ஐடியா இருக்கானோ அதை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்னா செயல்படுத்த முடியாது, அதனால் கொஞ்சம் சீக்கிரசியாக தான் வச்சுக்க போகிறேன் அப்படின்ற ஒரு தகவலை வந்து சொல்லியிருக்காங்க. அதை பற்றிலாம் நாங்கள் பேச மாட்டேன், எங்களுடைய பிளான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணாதான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதில் உங்களுக்கு இன்னொரு விஷயம் நான் ஏன் சீரியஸாகவும் சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இன்றைக்கி கிரிக்ஸ் ரீஜியனில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உக்ரைன் தரப்பில் ஒட்டுமொத்தமாக 1000 செட்டில்மெண்ட்டும் 1294 ஸ்கொயர் கிலோமீட்டர் எங்களோட கட்டுப்பாட்டில் இருக்குன்னு இருக்காங்க. வரைபடத்துலேயும் நிறையா டீப் அண்ட் டெப்த்தாக உள்ளே நுழைஞ்சிருக்கிறாங்க. முன்பு இருந்த பகுதி கூட ஒரு 2 நாள் ரஷ்யா தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருந்தாங்க, பட் இன்னைக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்க முடியல. ஒரு சில பகுதியில் மறுபடியும் உள்ளே நுழைஞ்சிருக்கிறாங்க அப்படின்ற தகவலும், இந்த ரவுண்டு போட்டு கிட்டத்தட்ட 3 பாலங்களை இடித்து தள்ளியிருக்காங்க இல்லையா, அந்த 3 பாலங்களை இடித்து தள்ள லெஃப்ட் சைடு உங்களுக்கு நான் பெருசு பண்ணி காட்டிடுறேன், நான் அந்த இடத்துலையும் பெரிய அளவுக்கு முன்னேறி இருக்காங்க அப்படின்றதையும் நான் சொல்லிட்டு, மீதி நான் மேலே இருக்கக்கூட வரைபடங்களையும் எல்லாமே குடஞ்சி போயிட்டு இருக்காங்க. மஞ்சள் கலர் எல்லாமே அட்ஃபோர்ஸ் ரஷ்யா தடுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கு. ஸோ கொஞ்சம் உக்ரைன் வந்து அட்வான்ஸ்டாக இருக்கிறதுனால ஒரு 3 பகுதியில் முன்பு இருந்த முன்னேற்றத்தை விட இப்போ இன்னும் கொஞ்சம் சேர்ந்து இருக்கிறதுனால ஜெலன்ஸ்கிக்கு ஒரே ஒரு சந்தோஷத்தில், ஆஹா முடிந்து விட்டது ரஷ்யா, அதனால் நம்ம பேச்சுவார்த்தை கண்டிப்பாக வந்து டேபிளில் உக்காந்துருவாங்க அப்படின்ற ஒரு நினப்பில் இருக்கிறார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நம்ம அதை தாண்டி ஜெலன்ஸ்கி அவர்கள் ஒட்டுமொத்தமாக 90 ராக்கெட் இன்று தாக்கல் நடத்தினதில் 81 ஷாகி ட்ரோனு மீதி கின்சால் மிசைல்ஸ் மற்ற மிசைல்ஸ் மூலிமா தாக்கல் நடத்தினாங்க. ஆனால் பெரும்பாலும் நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோம், இருந்தாலும் எங்களுக்கு வான்பரப்புகள் ஸ்ட்ராங்காக வேணும்னாங்க. ஆனால் நிறைய வீடியோ பதிவுகள் என்ன சொல்லியிருக்குன்னா, என்னதான் இவங்க பெரும்பாலும் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக சொல்லப்பட்டிருந்தா கூட, கியூருஜியனும் ஜெப்ரோசிஷியாவுக்கு மேலேயும் வந்து பெரிய தாக்குதல், கிட்டத்தட்ட ஒரு 40 ட்ரக்குக்கு மேலே வரிசையாக நின்று நிறுத்தி வச்சுருந்தாங்க ஒடிசா பகுதியில். அந்த 40 ட்ரக்கில் ஒன்று கூட மிஞ்சலை, அதாவது டிரான்ஸ்போர்ட் மிலிட்டரி எக்யூப்மெண்ட்டு ஒட்டுமொத்தமாக தாக்கல் நடத்தி அழிச்சிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு வீடியோ பதிவுமே கிடைத்திருக்கிறது. அதை தாண்டி ரஷ்யா வந்து எங்களுடைய நிறைய பவர் பிளான்ட் எல்லாம் அதாவது கொத்து குண்டுகள் போட்டு வந்து அழித்திருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க கொத்து குண்டுகளை போட்டு அங்கே மக்களை கொண்டுட்டு இருந்தாங்க, அதாவது இராணுவ வீரர்கள் அவங்க கொத்து குண்டுகளை போட்டு இவங்க மெயின் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து தாக்கல் நடத்தியிருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்று கூட கிரிக்ஸ் ரீஜியனில் உக்ரைன் என்ன சொல்கிறாங்கன்னா 594 பேர் நாங்கள் கைது பண்ணியிருக்கோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது அங்கே நிகழ்வுகள். இந்த பேசும் புகைப்படம் அப்படின்னா, அந்த புகைப்படம் உங்களுக்கு பார்த்தவொடனே யார் உங்களுக்கு தோணுச்சுன்னு எனக்கு கருத்து சொல்லுங்கள். இவர் யார் அப்படின்னா, ஜெர்மனியுடைய ஓல் சார்ல்ஸ் அவர்கள் லைட்டாக திறந்து பார்க்குற மாதிரி ஒரு ஸ்டில்ல போட்டிருக்காங்க. எதற்காங்கன்னா, இந்த கேஸ் ப்ரோமுக்கும் ரஷ்யாவுக்கான அக்ரிமெண்ட் இந்த இயர் எண்டுக்குள்ளே முடியுது. ஜெலன்ஸ்கி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு, இதுக்கப்புறம் நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. பட் இப்போது நிலைமையில் ஜெலன்ஸ்கி அந்த அக்ரிமெண்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணலை அப்படின்னா பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய அளவுக்கான பாதிப்புகள் சந்திக்கும், இன்னும் அவங்க ஃபுல் பிளேஜாக மற்ற நாடுகிட்ட வாங்க முடியலன்ற ஒரு விஷயம். இரண்டாவது விஷயம், மேக்ரான் அவர்கள் இன்னுமே வந்து
அடுத்த பிரதமரை தேர்ந்தெடுக்காமல் இருக்காங்க. எலெக்ஷன் முடிஞ்சு கிட்டத்தட்ட 2 மாதம் ஆகிப்போச்சு. லெஃப்ட் விங் வந்து பெரிய அளவுக்கு நாங்கள் ஆட்சிகளை அமைக்கிறோம்னு சொல்லப்பட்டதுக்கு ரிஜெக்ட் பண்ணிட்டார், முடியாது அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ தொடர்ந்து பிரதமர் இல்லாமல் எந்த ஒரு சட்டத்திட்டத்தையும் நிறைவேற்ற முடியாமல் அங்கே அப்படியே பொம்மை ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது ஃப்ரான்ஸில். அதே சமயத்தில் இன்றைக்கி ஃப்ரான்ஸோட முக்கியமான வெப்சைட் அதாவது டெலகிராம்னுடைய ஓனர் கைது செய்யப்பட்டார் இல்லையா, அந்த விசாரணை வளையத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஃபைல்ஸ் எல்லாமே வந்து ஒட்டுமொத்தமாக ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னுமே அதை எங்களால் ரெக்கவர் எடுக்க முடியல. அதனால தான் தென்கொரியா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒட்டுமொத்தமாக நம்ம டெலகிராமுக்கு எதிராக நம்மளுடைய செக்யூரிட்டி ஃபோர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். குறிப்பாக டெலகிராமில் எப்படின்னா இந்த மாஃபிங் பண்ணிவிட்டு பாலியல் ரீதியான வீடியோஸ்லாம் நிறைய, செக்ஸ் வீடியோஸ்லாம் நிறைய வந்து அதில் வெளியிட்டிருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்களும் ஒரு நாட்டோட கலாச்சாரத்தையே பாதிக்கிற அளவுக்கு வந்து டெலகிராம் இருந்திருக்கிறது. அதனால் நம்ம கொஞ்சம் தீவிர நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும்னு சொல்லியிருந்தாங்க. காலையில் ஃபேஸ்புக்கோட ஓனர் மார்க் ஜெகர்பர்க் இருக்கிறார் இல்லையா, அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, எங்களுக்கு கொஞ்சம் நிர்பந்தம் கொடுத்ததுனால ஒரு சில கோவிட் வீடியோலாம் வந்து நான் கொஞ்சம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் சென்சார் பண்ணிட்டேன், ஒரு சில வீடியோலாம் வெளியிட்டிருந்தேன்ற மாதிரி சொன்னாங்க. வெளியிட்டிருந்தேன்னா ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு கொஞ்சம் எதிராக, அதாவது அப்போதைய ட்ரம்ப் அரசாங்கத்துக்கு எதிராக அது மாதிரிலாம் ஒரு சில விஷயங்கள் வந்து சொன்னாங்க. அதற்கு ட்ரம்ப் தனது எக்ஸ்ட்ராத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்போ ஃபேஸ்புக்கை வைத்து ரிக்ரூட் பண்ணியிருக்காங்க எலெக்ஷனை அப்படின்றத ஒத்துக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. மறுபடியும் நான் வந்தேன் அப்படின்னா நிச்சயம் நான் விசாரணை மேற்கொள்வேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் மிகப்பெரிய உலகமே எதிர்பார்க்காத ஒரு திருப்புமுனை என்ன அப்படின்னா, பைடனுடைய அட்வைசர் ஜாக் ஷல்லிவன் அவர்கள் சீனாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் வாங் ஹீ அவர்களை போயிட்டு சந்திச்சிருக்கிறார். குறிப்பாக ப்ரெஷர் கொடுக்குறாங்க, நீங்கள் வந்து ரஷ்யாவுக்கு பெரிய அளவுக்கு உதவிகள் செய்யக்கூடாது, அவங்கக்கிட்ட வந்து வாணிப ஒப்பந்தங்கள் வந்து வாங்கக்கூடாது, அந்த மாதிரிலாம் வந்து நாங்கள் ப்ரெஷர் கொடுப்பதற்காக நாங்கள் நேரில் போயிருந்தோம் அப்படின்ற மாதிரி வந்து செய்தியாளர் சந்திப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் விளக்க விரும்புகிறேன் சரியா. ஜாக் சலிவன் அவர்கள் நேரடியாகவே போயிட்டு அங்கே சொல்கிறாங்க அப்படின்னும்போது, இப்போ அமெரிக்கா தரப்பில் காலையில் மோடி அவர்கள்கிட்ட பேசும்போது என்ன சொல்லியிருந்திருப்பாங்க, அப்போ நீங்கள் ரஷ்யாக்கிட்டேருந்து வாங்கக்கூடாது, ரஷ்யாக்கிட்டேருந்து பெரிய அளவுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணக்கூடாது, அந்த மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக 100% சொல்லியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா, சமீப காலமாக சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் டார்கெட் வைக்கிறாங்க ரஷ்யாவை தனிமைப்படுத்துவதற்காக. தனிமைப்படுத்துவதற்கான திட்டங்களில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய திட்டங்கள் என்ன, நிச்சயம் நீங்கள் எடுக்க வேண்டும் என்று மறைமுக ப்ரெஷர் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் வந்து சொல்லப்படுகிறது. ஸோ ஃபைனலாக பலுஜிஸ்தான் பகுதியோடு முடிக்கலாம். காரணம், நம்ம தொடர்ந்து பலுஜிஸ்தானை பற்றி நம்ம பேசிகிட்ருக்கோம். இன்றைக்கி பலுஜிஸ்தான் லிபரலேஷன் ஆர்மி ஒரு வீடியோ பதிவு ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. அந்த வீடியோ பதிவில் சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இணைந்து எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. இது எங்கள் நாடு, எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய இயற்கை செல்வங்கள் பாகிஸ்தானே கொடுத்துருந்தா கூட நீங்கள் திருடிட்டு போகக்கூடாது, எடுத்துகிட்டு போகக்கூடாது. அதையும் மீறி எடுத்துகிட்டு போனீங்கன்னா தும்சம் பண்ணி தூளாக்கிட பண்ணியிருக்காங்க. இதுவரை 73 பேர் இறந்து போயிருக்காங்க. காலைல 51 சொல்லியிருந்தேன், 73 பேர் பக்கம் இறந்து போயிருப்பதாக சொல்லியிருக்காங்க. மற்றும் ஒரு வீடியோ பதிவு, ஒரு பக்கம் வந்து மிகப்பெரிய ஒரு மழை பொழிவால் ஏற்பட்ட பாதிப்புகளும், இன்னொரு பக்கம் வந்து ஒரு காடு எரிகின்ற பதிவு. காடு எரிகின்ற பதிவு வந்து பிரேசில் வந்து கட்டுக்கடங்காமல் மிகப்பெரிய அளவுக்கான காடு வந்து தீப்பற்றி எரிஞ்சிட்ருக்குன்னு சொல்ல முடியும். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா குஜராத்தில் ஏற்பட்டது, திடீரென்று இன்றைக்கி குஜராத்தில் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு மழை பொழிவு, மழை பாதிப்பு, கட்டுக்கடங்காமல் பெய்த மழையினால் பெரிய பாதிப்பு, வரலாற்றில் இல்லாத அளவுக்கான மழை பொழிவுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த 2 பாதிப்புகளையும் தாண்டி இன்னொரு வீடியோ பதிவு உங்கள்கிட்ட காட்ட விரும்புகிறேன். அந்த வீடியோ பதிவு முடிஞ்சு நான் சென்டரில் போடுறேன், நான் சைடில் போடுறேன். இது ஜப்பானுக்கு ஏற்பட்ட நிகழ்வு. ஜப்பானில் பாருங்கள், தொடர்ந்து இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஜப்பான் வருகின்ற 27ஆம் தேதி தொடங்கி அந்த புயலானது வளைச்சி இது வந்து நான் மிண்டி ஆப்பிலேருந்து எடுத்தேன், வளைச்சி பாருங்கள், 28, 29, 30, 31 ஜப்பானை விட்டு அகலவே இல்லை. உள்ளே நுழைஞ்சு கிராஸ் பண்ணி அங்கே தாக்கல் நடத்திட்டே இருக்கிறது. இந்த அளவுக்கான ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னு சொல்ல முடியும், இல்லை ஏற்படுத்த போகிறது அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். நம்ம இன்னும் நான் நிறைய விஷயங்கள் நான் பேச நினச்சேன், கால நேரம் முடித்து விடலாம். மற்ற பதிவு நான் ரவிக்குமார் ஆர்கே சேனலில் பேசிடலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார், சோ மச், நன்றி, வணக்கம்.